ஒரு தடவை அரைச்சு கொடுத்தா போதும் டெய்லி வந்துடுறாங்க அதை அரைச்சு கொடு இதை அரைச்சு கொடுன்னு இதில் நான் ஈஸாக அரைச்சி தாடாம என்ன சொன்ன போச்சுடும் பூர்வீக அப்ளைன்சஸ் மட்டும் ஓப்பன் பண்ணட்டும் உடனே போய் வாங்குறேன் சாதாரண மிக்ஸி இல்ல போர் இன் ஒன் மிக்ஸி பூர்விகால மிக்சியா மிக்ஸி மட்டும் இல்லமா ஏசி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் கிரைண்டர் வீட்டுக்கு தேவையான எல்லாமே பூர்விகால வந்தாச்சு பூர்விகா இப்போ பூர்விகா அப்ளையன்சஸ் ஆயாச்சு பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ நம்ம போரூர்ல ஏப்ரல் இருபத்தி ஆறு பிரம்மாண்ட திறப்பு விழா அரண்மனை போர் நேற்று ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் நேற்று மூணாவது நாள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குச்சிருக்கு நம்ம வேணா இப்படி வேணால் சொல்லிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே முதல் பிளாக் பஸ்டர் திரைப்படம் முதல் தமிழ் பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படின்னு அரண்மனை போரை சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு மூணு நாளில் மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு எவ்வளோ அப்படிங்கறதை இந்த வீட்ல பார்ப்போம் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆந்திராத்திற்கானால எவ்வளோ உலக முழுக்க எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம் அப்புறம் கில்லி தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் எடுத்துகிட்டு இருக்கு கில்லி ரீரிலீஸு ஸோ அந்த படம் எவ்வளோ அப்புறம் பில்லா அப்புறம் தீனா இந்த ரெண்டு படங்களோட வசூல் எவ்வளோ இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலியும் பார்க்க போகிறோம் அப்புறம் ஆந்திரா தெலுங்கானால அதிக வசூல் பண்ண தமிழ் படங்கள் அது வந்து ஒரு டாப் ஃபைவ் லிஸ்ட்டு எடுத்து வந்திருக்கேன் எந்தெந்த படங்கள் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நான் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெலே கார்ட்டி ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன் அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணிருந்தீங்க அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க ஆமாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ராஜா சின்ன ரோஜா அப்படிங்கிற படம் அந்த படத்துல வந்து அந்த குழந்தைங்கள்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் ஒரு மாதிரி ஃபுல்லா சுத்தி எல்லாமே கார்ட்டூனாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டு அந்த சமயத்தில் எயிட்டி நைன்லேயே அது ட்ரை பண்ணியிருப்பாங்க சூப்பரான ஒரு விஷயம் ஸோ ராஜா சின்ன ரோஜா காட்டு பக்கம் போனாங்கன்னா அப்படிங்கிற பாட்டு தான் அதில் வரக்கூடிய ஒரு யானை அதாவது இவங்க ஏதோ ஒன்று குரங்கோட வால்ல வந்து நெருப்பு வச்சு விட்ருவாங்க அந்த பசங்க குடும்பத்தனமாக அது சுற்றி வந்து அந்த காட்டையை எரிச்சிரும் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு யானைக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அந்த யானை வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுதான் அந்த பாட்டில் வந்து நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் திரும்ப கெட்டதுதான் நடக்குங்கிற ஒரு மாறலை தான் அந்த பா பாட்டில் சொல்லியிருப்பாங்க இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் அஞ்சு பேர் குருதேவன் ஸ்ரீனிவாஸ் வெங்கடேஷ் நபிகா ஃபிர்தௌஸ் விஎம் பாலாஜி அப்புறம் வந்து விக்னேஷ் இந்த அஞ்சு பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன் அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க ஃபால்கை இந்த படத்தோட டே த்ரீ கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் வேர்ல்டு வைடு ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் யூஎஸ் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இந்தியா முழுக்க மூணு கோடியே எட்டு லட்சம் வேர்ல்டு வைடு சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் யுஎஸ் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் ஒன் தேர்ட்டி மில்லியன் அப்புறம் வருஷங்களுக்கு சேஷம் அந்த படத்தோட இருபத்தி அஞ்சாவது நாலு வசூல் கேரளாவில் முப்பத்தெட்டு லட்சம் வேர்ல்டு வைடு நாற்பத்தி ஒம்பது லட்சம் ஸோ டோட்டலாக முப்பத்தி நாலு கோடியே ஒம்பது லட்சம் கேரளாலையும் வேர்ல்டு வீடு எழுபத்தி எட்டு கோடியே இருபது லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஆவேஷம் அந்த படத்தோட இருபத்தி அஞ்சாவது நாள் வசூல் கேரளாவில் ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் வேர்ல்டு வீடு ரெண்டு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் எழுபத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் கேரளாலையும் வேர்ல்டு வீடு நூற்றி நாற்பத்தாறு கோடியே நாலு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு பவி கேர் டேக்கர் அப்படிங்கிற படம் கேரளாவில் இருபத்தஞ்சு லட்சம் வேர்ல்டு வைடு இருபத்தி ஏழு லட்சம் ஸோ ஏழு கோடியே ஒம்பது லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலாக அப்புறம் மலையாளி ஃப்ரம் இந்தியா அந்த படத்தோட டே ஃபைவ் கலெக்ஷன் கேரளாவில் ஒரு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் வேர்ல்டு வைடு ஒரு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் ஸோ டோட்டலாக கேரளாவில் எட்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சமும் வேர்ல்டு வைடு பன்னெண்டு கோடியே நாற்பத்தி ஒம்பது லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்புறம் நடிகர் அப்படிங்கிற படம் டே த்ரீ கேரளாவில் எண்பத்தொரு லட்சம் வேர்ல்டு வைடு எண்பத்தி ஒம்பது லட்சம் ஸோ டோட்டலாக ஆறு கோடியே ஆறு லட்சம் தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த அதாவது மலையாளி ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறது இருபது கோடி அப்ராக்சிமேட்டாக அந்த படத்தோடய பட்ஜெட் அப்புறம் நடிகர் அந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு கோடி ஸோ ரெண்டுமே பெரிய பட்ஜெட் தான் மலையாள படத்தை பொறுத்தவரையும் ஆனால் வசூல் ரெண்டுமே எதிர்பார்த்த அளவுக்கு வரலை அப்படின்னு தான் சொல்றாங்க அதை வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம் அப்புறம் தமிழ் படங்களில் ரோமியோ இருபத்தி அஞ்சாவது நாள் வசூல் தமிழ்நாட்டில் ஒன்பது லட்சம் வேர்ல்டு வைடு பத்து லட்சம் ஸோ டோட்டலாக பன்னெண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு பதினாலு கோடி அறுபத்தொம்போது லட்சம் கில்லி ஸோ பதினாறாவது நாள் அறுபத்தி ஒன்பது லட்சம் தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு எழுபத்தி ஆறு லட்சம் ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு கோடிக்கும் வேர்ல்டு வைடு முப்பத்தி ரெண்டு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஸோ இந்த அறுபத்தி ஒம்பது லட்சம் அப்படிங்கிறது ஒரு ரீலீஸோட லைஃப் டைம் கலெக்ஷனாக இருக்கிறதே பெரிய விஷயமாக பார்க்கப்படும் ஸோ ரீலீஸ்க்கு அவ்வளோதான் ஆனால் இந்த படம் பதினாறாவது நாள் அறுபத்தி லட்சம் தமிழ்நாட்டில் எடுக்குதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் இதை சொன்னால் உனக்கு என்னடா விஜய்புராணம் பாடன்னு அதைதான் நினைப்பாங்க ஆனா என்ன பண்றது கில்லி அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணிருக்கு அதை நம்ம சொல்லதான் செய்யணும் ஏன்னா நம்ம சொல்றது வசூல் சோ அப்ப ஒரு பெரிய சாதனை ஒன்று பண்ணும்போதோ இதுக்கு முன்னாடி எந்த படமுமே செய்யாத ஒரு விஷயத்த ஒரு படம் செய்யும் போதோ அது யார் வந்தாலும் சொல்ல தானே போறோம் ஸோ அதுதான் நடந்திருக்கு கில்லிக்கு அப்புறம் ரத்னம் அந்த படத்தோட டேட் அண்ட் கலெக்ஷன் இருபத்தி ஒன்பது லட்சம் வேர்ல்டு வேல்றையுடு முப்பத்தி மூணு லட்சம் ஸோ டோட்டலா தமிழ்நாட்டுல பத்து கோடி இருபத்தி ரெண்டு லட்சமோ வைடு பதினெட்டு கோடி இருபத்தி ஆறு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஸோ தீனா படத்தோட டே ஃபைவ் ரீரிலீஸ் தமிழ்நாட்டில் அஞ்சு லட்சம் டோட்டலாக ஆறு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஸோ மொத்தமாக வரையும் அஞ்சு நாள் சேர்த்து இந்த இந்தியா முழுக்க தமிழ்நாடு எல்லாம் சேர்த்து ரெஸ்ட் ஆஃப் அதெல்லாம் சேர்த்து ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்புறம் பில்லா அந்த படத்தோட டே ஃபைவ் தமிழ்நாட்டில் மூணு லட்சம் டோட்டலாக அஞ்சு லட்சம் ஸோ கர்நாடகாவில் ஒரு ஒன்றரை லட்சம் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு டோட்டலாக தொண்ணூற்றி ஒரு லட்சம் இந்த படம் வந்து டோட்டலாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கர்நாடகா எல்லாம் சேர்த்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்புறம் இந்த வாரம் வந்த திரைப்படங்கள் அதில் அக்கரன் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எழுபத்தி அஞ்சாயிரம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே த்ரீ ஸோ டோட்டலாக ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அப்புறம் நின்று விளையாடு அப்படிங்கிற படம் டே த்ரீ ஒன்றரை லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் டோட்டல் கலெக்ஷன் சபரி அப்படிங்கிற படம் பதினாலு லட்சம் டே த்ரீ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு முப்பத்தாறு லட்சம் டோட்டல் கலெக்ஷன் இதில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கோ லட்சம் கிட்டே வந்து ஆந்திரா திலங்கானில் மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு குரங்கு பெடல் அப்படிங்கிற படம் பதினஞ்சு லட்சம் டே த்ரீ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இதில் தமிழ்நாட்டுல மட்டுமே பதினாலு லட்சம் முப்பத்தி நாலு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு அதுக்கு தான் அரண்மனை ஃபோர் அந்த படத்தோட டே த்ரீ கலெக்ஷன் தமிழ்நாட்டுல எட்டு கோடியே பத்து லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஆந்திரா தலங்கனால எழுபது லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் அறுபத்தஞ்சு லட்சம் ஓவர்சீஸ்ல இருபத்தெட்டு லட்சம் வேர்ல்டு ஒன்பது கோடியே எழுபத்தி மூணு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஆக்சுவலா இதுதான் தமிழ்நாட்டிலேயே அதிக வசூல் ஒரு சிங்கிள் டேலே கலெக்ட் பண்ண அதிக வசூல் இதுதான் நான் நினைக்கிறேன் ஸோ எட்டு கோடியே பத்து லட்சம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மூணாவது நாள் பெரிய வசூல் எடுத்திருக்குங்க அப்புறம் அரண்மனை ஃபோர் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் பதினெட்டு கோடியே ஐம்பது லட்சம் ஆந்திர தொடங்கனால ரெண்டு கோடியா பத்து லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் ஓவர்சீஸில் ஒரு கோடி இருபத்தி மூணு லட்சம் வேர்ல்டு வைடு இருபத்தி மூணு கோடி ஐம்பத்தி எட்டு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம் ஸோ ஆக்சுவலாக ரத்னம் படத்தோட பத்து நாள் கலெக்ஷனை லைஃப் டைம் அந்த படத்தோட தமிழ்நாடு ஆந்திரா அப்புறம் ஓவர்சீஸ் எல்லாத்தையும் சேர்த்து லைஃப் டைம் கலெக்ஷன் அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு கோடி கிட்டே பண்ணிடுச்சு அரண்மனை ஃபோர் வெறும் மூணே நாளில் ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முதல் பிளாக் பஸ்டர் திரைப்படம் ஹிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சது அதெல்லாம் இல்ல பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படின்னு அரண்மனை ஃபோரை தான் சொல்றாங்க சோ எனக்குமே இந்த படம் தான் முதல் பிளாக் பஸ்டர் அப்படின்னு தோணுது சோ இதுக்கு முன்னாடி பெரிய வெற்றி ஆயிருக்கும் ஒரு ஒரு சில லட்சங்களையோ சில கோடிகளையோ கூட லாபமா கொடுத்துருக்கோம் ஒரு பத்து கோடி பட்ஜெட் போட்டு ஒரு ரெண்டு கோடி ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்கோம் இது அப்படி கிடையாது பிளாக் பஸ்டர் சோ எல்லா இடத்துலையும் அப்படியே பிரித்து மேயறது வசூல்ல அந்த மாதிரி ஒரு வசூல் வந்து அரண்மனை ஃபோருக்கு கிடச்சிருக்கு ஸோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இருபத்தி மூணு கோடி ஐம்பத்தெட்டு லட்சங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மூணே நாளில் அப்புறம் இந்த வீக்கெண்டில் இந்தியாவிலேயே அதிக வசூல் எடுத்த திரைப்படமும் இதுதான் அரண்மனை ஃபோர் தான் ஹிந்தியில் எந்த படமும் கிடையாது மலையாளத்தில் எந்த படமும் கிடையாது தெலுங்கில் கிடையாது கன்னடத்தில் கிடையாது எதுலேயுமே கிடையாது இப்போதைக்கு இந்த வாரத்தில் அதிக வசூல் இந்திய இந்தியாலே அதிக வசூல் திரைப்படம் அரண்மனை ஃபோர் தான் அந்த விஷயத்துலையுமே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் படம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுது ஸோ டாப் ஃபைவ் தமிழ்நாடு இதில் வந்து எட்டு கோடியே பத்து லட்சம் அரண்மனை ஃபோர் கில்லி வந்து அறுபத்தி லட்சம் ஆவேசம் முப்பத்தொம்பது லட்சம் ரத்னம் இருபத்தி லட்சம் குரங்குபெடல் பதினாலு லட்சம் ஸோ இதுதான் டாப் ஃபைவ் தமிழ்நாடு அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் அதிக வசூல் பண்ண அஞ்சு திரைப்படங்கள் ஆந்திரா தெலுங்கு ஓ தமிழ் படங்கள் தமிழ் படங்களை வந்து ஆந்திராத்தில வசூல் பண்ண அஞ்சு திரைப்படங்கள் இதில் முதலாக இருக்கிறது வந்து நாலு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரத்தனம் ஸோ ரத்தனம் வந்து அங்கே ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்ததுன்னு நான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஈக்குவலாலாம் போச்சு சில நாட்கள்ல அப்புறம் அரண்மனை ஃபோர் மூணு நாளில் ரெண்டு கோடியே பத்து லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு கேப்டன் மில்லர் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு லால் சலாம் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் அப்புறம் ரோமியோ எண்பத்தொரு லட்சம் இதுதான் டாப் ஃபைவ் ஏன்னா இதை எதுக்கு நான் எடுத்துட்டு வந்து சொன்னேன்னா ஒரு தமிழ் படம் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம ஆந்திரா தெலுங்கு பெரிய வசூல் எடுக்கணும் ஸோ ஆந்திரா தெலுங்குனா அப்புறம் கர்நாடகால பெரிய வசூல் எடுக்கிற படங்கள் தான் பெருசா ஹிட் ஆகும் மோஸ்ட்லி எல்லா தமிழ் படங்களையுமே கர்நாடகால பெரிய வசூல் எடுக்கும் பெங்களூர்ல ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்கும் ஆனா சில படங்கள் மட்டும்தான் ஆந்திரா தெலுங்கனால பெரிய கலெக்ஷன் எடுக்கும் அப்படிப்பட்ட படங்கள் பெரிய ஹிட்டும் ஆகும் ஆனால் இதில் பெரிய ஹிட்டு அப்படின்னா ரத்தனமும் கிடையாது கேப்டன் மில்லரும் சொல்ல முடியாது லால் சலாமும் சொல்ல முடியாது ரோமியோ ஓரளவுக்கு டீசெண்டாக அதுக்கு என்ன பொட்டென்ஷியல் இருந்ததோ அதுக்கேற்ற வந்தது அரண்மனை ஃபோர் மேபி பிளாக் பஸ்டர் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆந்திரா தெலுங்கானாலே ஏன்னா நல்ல கலெக்ஷன் போய்ட்டுருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் ரஹ்மான்